திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதல்லாழ்வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு அணுதினங்களும் நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆலயங்கள் அந்த ஆலயத்தில் போய் வழிபட்ட உடனே என்னென்ன பலன்கள் நமக்கு தருது, அந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களும் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைய பஞ்சாங்க குறிப்பும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 19/7/2017 ஆடி மாதம் 3 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். மாலை 5:32 வரை. பின்பு ரோஹிணி. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இந்த மாதம் முழுக்க நம்ம பார்த்துட்டோம்னா ஆடி மாதத்துக்குண்டான சிறப்பு விஷயங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்னைக்கு உண்டான சிறப்புகள் என்ன? இன்னைக்கு ஏகாதசி. ஏகாதசி யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திருவிக்மணா வாமணா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அச்சுதா அனந்தா கோவிந்தா ஸ்ரீ கிருஷ்ணா. ஏகாதசி என்று பெருமாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதுலேயும் ஆடி மாதம் ஏகாதசியில் பெரிவாளை வணங்கிறதும் அதே மாதிரி எம்பெருமானை வணங்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. அதுவும் இன்று கிருத்திகை. கிருத்திகையில் நிறையா பேர் விரதங்களை கடைபிடிப்பா. இந்த கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். மாதம் சந்திராம்சம் கொண்டதும் நட்சத்திரம் சூரியாம்சம் கொண்டதும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடிய இந்த தினத்தன்று எந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்தாலும் அந்த காரியங்கள் வெற்றிகரமான இறைவனின் பூர்ணமான அனுகிரகம் பெறணும் பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். மேலும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், கிருத்தி நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் சந்தோஷமாக எடுத்துக்கிறது, எதையும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக திணுகிறது, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுறது, சின்ன வயசில் படித்தது, நீங்கள் போன இடம், உங்களுடைய பள்ளிக்கூடம், இது போன்ற நிறைய விஷயத்தை பேசி மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறக்கூடிய சுபீட்சமான தினம் இன்றைய தினம். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறது, பேர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நான் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இது போன்ற யோசனைகள்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண விஷயங்களில் லாபகரமான செய்திகள் வந்து சேரும், பணம் சேமிப்பு கூடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும், அரசாங்க உத்தியோகத்துக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும், மேல் படிப்புக்குண்டான முன்னேற்றமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் 5 முகன் ஆனைமுகன் விநாயக பெருமான் வழிபாடு வினைகளை தீர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் நற்செயலாக செய்யறதுங்கிறது பெரிய காரியம்னு சொல்லுவா. ஒரு செயலுக்கே நல்ல பலனாக இருக்கும்போது நற்செயலுக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் கூடி வரும். யாருக்காவது உதவின்னு நினைக்கிறவாளுக்கு அந்த உதவியை சரியான சமயத்தில் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அவளுக்குண்டான உதவிகள் செய்கிறது, திருமண காரியத்துக்குண்டான உதவிகள் செய்கிறது, படிப்புக்குண்டான உதவிகளை செய்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்
அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வர்றது, கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, கோயிலுக்கு உண்டான நன்கொடையை கொடுக்கறது, உழவார பணி செய்கிறது, மேலும் மிருகங்கள் பட்சிகள் இவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய கிரகநிலையாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும், மேலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான சிந்தனைகளும், அந்த சிந்தனையை நேர்படுத்தி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும்னு சொல்லலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது, விசேஷகரமான பலன்கள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்களை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், திருவா நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே நேர்முகமான செய்யறது, நேர்மையாக செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் கொண்டவங்களாக இருந்துட்டு இருப்பீங்க. இதை இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி செஞ்சால் தான் சரியாக வர முடியும், என் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், திறம்பட செயல்பட்டால் தான் நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு விடாது உழைக்கக்குண்டான தன்மைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் சொல்லலாம். குடும்பத்துக்காக உழைக்கிறது, குழந்தைகளுக்காக உழைக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக உழைக்கிறது, எங்கள் அம்மா அப்பா நன்னா இருக்கணும்னு உழைக்கிறது, இந்த மாதிரி விடாது உழைக்கக்குண்டான தன்மைகள் கொண்டவர்களாக இருக்குவீங்க. பெரிய பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவனது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடத்தக்கூடிய எண்ணங்கள் கூடுறதும், செயல்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், அதிவேகம் உன்னத பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்குண்டான யோகங்கள் பெற முடியும். திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேச்சில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசும் பொழுது, பிறரை சுரித்து பேசும் பொழுதும் சிறிது கவனமாக செயல்படுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு, மன நிம்மதியை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நிதானமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரத்தில் நமக்கு சோம்பேறித்தனமே பார்த்துட்டோம்னா அந்த காரியத்தை தட்டி போடுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் பெற முடியும். நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளத்து காரியம் அப்படின்னா நாராயணன் கையில் தான் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நாளை காரியம் அப்படின்னு தட்டி போடும்போது அந்த காரியத்தை தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படுறது. மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள் கூடி வரும், சிறு சிறு அலைச்சல்களும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் வந்தாலும் நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பார்த்துட்டோம்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வீடுமனை மாற்றங்களுக்கு உண்டான சிறப்பான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் கருப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஆர்வமாக எடுத்து செய்கிறது, அந்த காரியத்தை வந்து விடாமுயற்சியில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடி வரும். மேலும் நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் போன்ற நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கக்குண்டான சுபீட்சமான தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யாத ஒரு விஷயத்துக்காக தண்டை அனுபவிக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா பிறருடைய துணையோடு அந்த காரியத்தை வெற்றி கொண்டு அந்த நான் தண்டனை அனுபவிக்கிறத வந்து எனக்கு மாறி கொடுக்க வேண்டும், நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகளில் வெற்றி அடையக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனியினால் பாதிக்கப்படுறவா, கடன் சம்பந்தமான தொல்லைகளில் இருக்கவா, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவா, பிறருடைய உதவிகளுடைய அந்த கடனை தீர்க்கறதுக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பொருள் வீடுமனை விற்கணும்னு நினைச்சிருக்கவாளுக்கு விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவாளுக்கு நல்ல மாற்றங்களும் திடீர் முன்னேற்றங்களும் ஏற்படக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2-3-4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கர்வமாக செய்கிறது, பிறர்கிட்ட செய்யும் பொழுது இவாளை விட நான் தான் பெருசாக செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை முற்பன்று செய்கிறது விசேஷமான பலன்கள் உண்டாகி கொடுக்கும்னு சொல்லுவாள்.
எதையும் கௌரவமாக செய்ய வேண்டும், பெரிய மனிதர்களாக செய்ய வேண்டும், பெரியவர்களுக்கு தெரிகிற மாதிரி செய்ய வேண்டும்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்ல முடியும். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய தொழில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் ரொம்ப வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பெரியவங்க கன்னிராசி அன்பர்கள் பேசக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறங்கிறவங்களுக்கு பார்த்துட்டாலும் அப்படின்னு சொன்னால் நிறைய யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யக்குண்டான மனோபக்குவங்களும் லாபகரமான தன்மைகளும் ஏற்படுத்தக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க உத்தியோகம் அரசாங்க காரியத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன். ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல தனவருத்தி ஆகக்குண்டான தன்மைகள் இருக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது சுவாதி நட்சத்திரத்தில் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனம் என்பது தேவை. மேலும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான லாபகரமான செய்திகள் வந்து சேரக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவு நல்ல முன்னேற்றம் தருது. பேச்சினால எந்த காரியத்தையும் ஈர்க்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுது. மார்க்கெட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உங்களுடைய டார்கெட் எட்டு அந்த டார்கெட் மூலமாக நல்ல பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மளிகை சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி ஷேர்ஸ் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் வாகன சம்பந்தமான ஓட்டிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபகரமான செய்திகளும் ஏற்படுத்தி கொடுக்கு. சுவாதி நட்சத்திரமும் மேலும் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரயாணத்தை மட்டும் தவிர்க்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் கருப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், கேட்டு நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்தை நோக்கி நம்மளே நம்ம வேலை மேலே எடுத்து போட்டுண்டு அதில் அலைச்சல் அலைச்சல்னு சொல்லி மன அலைச்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகளும் நினைச்ச காரியங்கள் கை கொடுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அனுஷ நட்சத்திரத்திற்காக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் பெரியவா இருந்தா அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் முற்பட்டு அதில் சில தோல்விகள் வரும்பொழுது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் யதார்த்தமாக பேசும்போது சிறு சிறு சண்டைகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பேச்சுவாக்கில் எதையாவது பேசி அது மனக்கழப்புகளை கொண்டுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோகமான வழிபாடு. தனு ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் கவனமாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற வேண்டும். ஒரு வாகனத்தில் ஓட்டின் இருக்கோம், இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துட்டு இருக்கா, நம்மகிட்ட இந்த பேப்பர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கான்னு பார்த்து போகணும். வெளிநாடு போகிறோம் இல்லை வெளியூர் போகிறோம், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட யதார்த்தமாக சில நேரங்களில் வேலையை மாற்றுறதும் வேலைகளில் தடங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் தொழில் செய்யும் பொழுது எந்தெந்த விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம், கூட வேலை செய்யறவா ஏதாவது எடுக்கிறாளா, இந்த மாதிரி சில கவனக்குறைவுகள்னால சில விஷயங்களை இழக்கிறதுக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு விசேஷகரமான நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிகரமான தன்மைகளில் இருக்கங்காட்டி நினைச்ச காரியங்கள் கைகூடுறது, வேலை வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாறுறது, வெளிநாடு வேலைகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்றதும் இங்கிருந்து தொழில் செய்யறதும் இது போன்ற நல்ல நல்ல தன்மைகள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்தியும், குழந்தை பிறப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகளும் உண்டாகி கொடுக்கறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே,
உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தையும் விடாமுயற்சியாக செய்யக்கூடிய நீங்க சில நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இருக்குன்னு இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய வேலை செஞ்சு சில நேரங்களில் நல்ல பேரும் சில நேரம் கெட்ட பேரும் இருந்துட்டு இருக்காங்காட்டி ஓய்வெடுத்து வேலை செய்வோமேனு பொறுமையாக வேலை செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யதார்த்தமாக பேசும்பொழுது கவனம் என்பது தேவை, கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க காரியத்தை ஜெயிக்காம விடவே மாட்டேன்னு செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த காரியத்தையும் செயல்படுத்துறதுல ரொம்ப காரிய கண்ணா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காரியத்தை ஜெயிச்சே அவங்கிற மனோபாவங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிரயாணங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த தினத்தில் பிரியமானவர்களை சந்திக்க உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் சொல்லலாம். வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கை கொடுத்து கொண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. வாகனத்தை மாற்றி புதிய வாகனமாக மாற்றுறதுக்கு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் போட்டுட்டு இல்ல உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு சில பொருட்களை வாங்கி தரத்துக்கு உண்டானது பரிசலிக்கக்கூடியது. இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்க சுபீட்சமான தினம் சொல்லலாம். திருமண காரியத்துக்கு போறது இல்ல ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போய் அன்பு பரிசுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல கிரக நிலை இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல பல பேர் கூட கூடி அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான சுபீட்சமான தினம். இன்றைய தினத்துல புதிய தொழில்கள் பண்றதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்குண்டான சுபீட்சமான தினம். வேலை வாய்ப்பு அற்புதமான செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லுவா. எதிர்பாராத சில பண வரும்போது மன சந்தோஷங்களும், எதிர்பாராத சில விரயங்கள் இருப்போது மன கவலைகளும் யதார்த்தமாக ஏற்படுறது உண்டு. ஆனால் இன்றைய கிரகங்களில் உங்களுக்கு வெற்றிகரமாக நல்ல வாழ்வு வாழக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவு வெற்றிகளை கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். நினைச்ச பணவரவுகள் கூடி வரக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு இடம் மாற்றுறது இது போன்ற அலைச்சல்கள் மட்டும் மனக்கவலைகளை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு உண்டான படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றம் இடமாற்றம் மன திருப்தியை கொடுக்கும். திடீர் வெளிநாடு பிரயாணம் திடீர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கறதுக்குண்டான தன்மைகள் உண்டு. பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பேசும்பொழுது சிறிது கவனமாக இருக்கணும். மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்த்துக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல பார்த்துட்டோம்னா நிறைய பேருக்கு வீடு வாடகை வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் வாடகை வீட்டுல போறேன், இந்த வீட்டுல வந்து புண்ணியாஜனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல எல்லாம் நிறைய வீடு இருக்கு, நான் ஒரு ஹோமம் பண்ண முடியாது, நான் ஒரு புண்ணியாஜனம் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துன்னு இருக்கேன், வீடை எப்படி சுத்திகரிக்கிறது, நான் மஞ்சள் தண்ணி தான் தெளிச்சுட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு மன திருப்தியே கிடைக்கல, நான் என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ், ஒரு ஆன்மீக குறிப்பு, ஒரு ஜோதிட குறிப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வீடை வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடாக மாறுவதற்கு, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும், வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படுத்துறதுக்கும் என்ன பண்ணினா நல்லா இருக்கும், பஞ்சகவ்ய பூஜை. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பஞ்சகவ்ய பூஜை, இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். பஞ்சகவ்யம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவா, பால், தயிர், கோமயம், சாணம், நெய், இந்த 5 தான் பஞ்சகவ்யம் சொல்லுவா. ஆனா இதுல இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே மாட்டுனால வரக்கூடிய பால், அந்த பால்ல இருந்து வரக்கூடிய தயிர், அந்த தயிர்ல இருந்து வரக்கூடிய வெண்ணெய், அதிலிருந்து இருந்து எடுத்த நெய், அந்த நெய்யை வைத்தும், அதுக்கப்புறம் அந்த பசுவினுடைய கோசாணமும் கோஜலமும் ரொம்ப விசேஷமானது. இப்படி ஒரே மாட்டிலிருந்து எடுத்த இந்த 5 பொருட்களை 5 கிண்ணங்களில் வச்சு, 5 கிண்ணமும் புதுசாக இருக்கணும், 6வதா ஒரு கிண்ணம் தனியாக இருந்துட்டு இருக்கணும், 5 கிண்ணங்கள்லையும் வைத்து ஒவ்வொரு கிண்ணத்துலையும் ஒரு மஞ்ச புஷ்பத்தை போட்டு ஊதுபத்தியும் கற்பூரத்தையும் காண்பிக்க வேண்டும். அப்படி பால், தயிர், கோமயம், சாணம், நெய், இந்த 5 தீப ஆராதனை காமிச்சு 5 எடுத்து 6வது கிண்ணத்துல ஊத்திண்டு அதை
திருப்பியும் தீபாரண காமிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வீடு முழுக்க தெளிச்சு விடுறது தான் புண்ணியாக வாஜனம் பஞ்சகவ்ய பூஜை அப்படின்னு பேரு. இப்படி இந்த பஞ்சகவ்ய பூஜையை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே தேகசுத்தி, மனோசுத்தி, கிரகசுத்தி இந்த மாதிரி 3 சுத்திகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லை, பசுவினுடைய நன்மை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல, 9 கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த பஞ்சகவியத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ விசேஷங்கள். வீடு வாடகைக்கு இருந்தாலும் வீட்டில் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ண முடியலனாலும், அதாவது வாடகைக்கிருந்து கணபதி ஹோமம் பண்ண முடியினாலும், இந்த பஞ்சகவ்ய பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் உபாதைகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த உடல் உபாதைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டில் இந்த வழிபாடு ரொம்ப விசேஷம். இதை எந்த நாளைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது? முடிந்தவரையும் வியாழக்கிழமையாக இருக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமோகமான பலன்களை கொடுக்கறது, முடிந்தவரையும் வாராவாரம் செய்யறதும், முடியாதவங்க 15 நாளைக்கு ஒரு முறை செய்யறது கூட ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சொல்லுவா. இந்த பஞ்சகவ்ய பூஜை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட பஞ்சகவ்ய பூஜை ஒவ்வொருத்தரும் பண்ணி, வாடகை வீட்டில் இருக்கிறவாளுக்கு சொந்த வீடு கிடைக்கணும், வீட்டில் பிரச்சனை இருக்கிறவாளுக்கு பிரச்சனை இல்லாது இருக்கணும், வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், உடம்புல துர்சக்தி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு துர்சக்தியிலேருந்து வெளியில் வரணும், வீட்டில் திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு திருஷ்டியிலிருந்து வெளியில் வரணும், புதிய புதிய வாகனங்கள் வாங்கணும், புதிய தொழில் முறைகளில் நல்ல லாபகரம் இருக்கணும், வீட்டில் செல்வமே நிற்கலை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு செல்வம் தங்கணும், உடம்புல நோய் இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு நோயிலிருந்து விடுபடணும், குழந்தை வரம் வேணும்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு அந்த குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய இது மட்டும் இல்லாத அற்புதம் தரக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஆலயம்னு பார்க்குறீங்களா? கோவையில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் திருக்கோயில். இந்த தண்டுமாரியம்மன் கோயிலில் போய் நிறையா பேர் வழிபடுறது உண்டு. தண்டுமாரியம்மன் கோயில் அவ்வளவு சுபீட்சமான கோயில் அப்படின்னு சொல்ல முடியும். கோவையில் மத்தியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அட்லீஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். கோவை மேம்பாலத்துக்கு முன்பு மிக அருகில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் திருக்கோயில் அற்புதமான ஆலயங்கள். ராஜ கோபுரத்தோடு அந்த கோயில் நம்மளை வரவேற்கும். அந்த கோயிலுக்குள்ளே போய் அம்பாளுடைய மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்குண்டான தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரத உற்சவம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது. கோவையில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த கோயிலை வழிபடாமல் இருக்கவே மாட்டான்னு சொல்ல முடியும். மாசா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள், அது மட்டும் இல்லை இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு பிடித்தமான 2 விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று எலுமிச்சம்பழம் மாலை, இன்னொன்று பார்த்துட்டோன்னா தாமரை மாலை அப்படின்னு சொல்ல முடியும். அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலையும் தாம்பர மாலையும் சாற்றுவதன் மூலமாக நம்மளுக்கு தைரியம், வீரியம், விஜயம், ஆயுட், ஆரோக்கிய பலம் கூடி வரக்குண்டான தன்மைகள் இருக்கும். அன்னைய பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு என்ன துக்கமும் கிடையாது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் தண்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவா. வாரி வாரி வழங்கக்கூடியவள் தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவா. யார் கடன் இருந்தாலும் மாரி கடன் ஆகாது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி மாதம் மும்மாரி பெய்ய மாரியம்மனை வழிபடுவது வழக்கமாக அந்த காலத்தில் கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தண்டுமாரியம்மன் கோயிலில் எல்லாரும் போய் வழிபடுங்க. எத்தனையோ கிரகங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டவா, அதே மாதிரி திருமண காரியங்கள் நடக்காமல் இருக்கிறவா, திருமண காரியம் நடப்பதற்காக அந்த அம்பிகையை வழிபட்டு, புத்திர பாக்கியத்துக்காக அந்த அம்பிகையை வழிபட்டு, காரிய ஜெயம் நிச்சயமானவா ஏராளமான பேர் அந்த ஆலயத்துக்கு சென்று அம்பிகையை வழிபடும்போது நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகனு கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.